அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்வதமலை சிவன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சிவனோட இன்னொரு கைலாயன்னு கூட சொல்லலாம். அப்படி இந்த கோவில்களில் நிறைய நமக்கு தெரியாமல் மர்மங்கள் நிறைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த கோவிலோட சில மர்மமான விஷயங்களை பற்றியும் இங்கே எப்படி பக்தர்கள் சென்று வழிபடுறாங்க அப்படின்றத பற்றினா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவுமே இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முத முறையாக நம்மளோட உற்சாகம் டிவி சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பர்வதமலை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு பார்த்தா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசம்பாக்கம் வட்டத்தில் கடலாடி தென்மகாதேவமங்கலம் கிராமங்களை ஒட்டி 5500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஒரு மலையில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் 20,975 படிகள், 3,500 அடி உயரம் புகழ்பெற்ற பர்வதமலை சிவன் கோவில்னு கூட சொல்லலாம். மகாதேவமலை, கொல்லிமலை, சுருளிமலை, பொதிகைமலை, வெள்ளியங்கிரிமலை, சதுரகிரிமலை என புகழ்பெற்ற சித்தர் மலைகளைப் போன்று பர்வதமலையும் சித்தர் புகழ்பெற்ற ஒரு மலைன்னே கூட சொல்லலாம். திருவண்ணாமலை, போளூர், செங்கத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு இந்த மலை. பர்வதம் என்றால் மலை என்று பொருள்படும். பர்வதமலை என்றால் மலைகளுக்கெல்லாம் மலை, அதாவது மலைகளோட அரசன் கூட பொருள் கொள்ளலாம். பர்வதமலைக்கு நவிரமலை, தென்கையிலாயம், திரிசூலகிரி, சஞ்சீவகிரி, பர்வதகிரி, கந்தமலை, மல்லிகார்ஜுனமலை என்ற வேறு பெயர்களுமே இருக்குன்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஊர்களை பற்றியும் அப்பகுதி மக்கள்களை பற்றியும் குறிப்பிடும் ஒரே சங்க நூல் மலைபடுகடாம்னு கூட சொல்லலாம். பத்து பாட்டின் இறுதியாக அமைந்துள்ள மலைபடுகடாம் நன்னன் செய் நன்னன் என்ற குறுநில மன்னனை பற்றி பெருங்கௌசிகனார் பாடியிருக்காரு. இந்த நூலில் குறிப்பிடப்படும் நவிரமலை என்பது தற்போது பர்வதமலை என்று அழைக்கப்படுது. நவிரம் என்றால் மலை, மூங்கில் செழித்து வளரும் மலை என பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பெருங்கௌசிகனார் இந்த நூலில் சிவனை காரியுண்டி கடவுள் எனவும் பெயர் வழங்கப்பட்டிருக்கு. இம்மலை கோவிலுக்கு செல்ல தென்மகாதேவமங்கலம் வழி, கடலாடி வழி என இரு வழிகள் காணப்படுது. எந்த வழியில் சென்றாலும் பாதிமலையில் இரண்டும் ஒன்றாக தான் இணையுது. தென்மகாதேவமங்கலத்திலிருந்து செல்லும் போது சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவு நடந்து மலையடிவாரத்தை அடையலாம். இம்மலைக்கு செல்வோர் வழியில் பச்சையம்மன் ஆலயத்தையும் சப்தமுனிகளையும் வழங்கி மலையடிவாரத்தில் உள்ள வீரபத்திர ஆலயத்தை வணங்கி மலையேறத் தொடங்குவாங்க. மலையேறும் வழி ஓரளவிற்கே வசதியான வழியாக தான் அமைஞ்சிருக்கு. பாதிமலையை அடைந்ததும் இங்கு கடலாடியிலிருந்து வரும் பாதையும் தென்மகாதேவமங்கலத்திலிருந்து செல்லும் பாதையும் ஒன்றாக சேருது. இங்கிருந்து மேல் நோக்கி செல்லும் பகுதி நெட்டாக காணப்படும். இதற்கு குமரி நெட்டு என்ற பெயரும் இருக்கு. இந்த இடத்துல இயற்கையாக அமைந்த சுனையும் காணப்படுது. நீர் எடுப்பதற்கு கீழே செல்ல படிகட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்து உள்ளது கடப்பாறை நெட்டு. இந்த மலையோட சிறப்பம்சமாக விளங்குவதே இந்த கடப்பாறை நெட்டுன்னு கூட சொல்லலாம். ஆழமான பள்ளத்தாக்கிற்கு மேலே அமைந்துள்ள பாறை பாதையை கடக்க இந்த கடப்பாறை நெட்டு வழியாக தான் ஏறி செல்ல வேண்டும். இந்த கடப்பாறை நெட்டை ஏறியவுடன் இதற்கு அப்பால் இரண்டு பெரிய பாறைகள் காணப்படும். அதில் ஒன்று சிவன் உடனுறை பிரம்மாரம்பிகை கோவிலும் காணப்படுது. இந்த கோவிலில் மூலஸ்தானத்தில் இருக்க இலிங்கம் சிலைகளுக்கு பக்தர்களே நேரடியாக அபிஷேகம் மற்றும் ஆராதனை செஞ்சுட்டு வராங்க. இந்த கோவிலில் வள்ளி தெய்வானை உடனுறை முருகனும் காணப்படுறாங்க. இயற்கையான சூழலில் சுமார் 4,560 அடி உயரமலையில் காணப்படும் இயற்கை காட்சிகளுக்கும் மூலிகை காற்றை சுவாசிக்குமே தற்போது அதிக அளவில் பக்தர்கள் இங்கே வராங்கன்னு கூட சொல்லலாம். இம்மலைக்கு வர வருடத்தின் அனைத்து நாட்களுமே உகந்த நாட்கள் என்றாலும் முழு நிலவன்று மலையேறுவது சிறப்பானதாகவே கருதப்படுது. மாலை வேளையில் மலையேறத் தொடங்கி இரவில் மழை வந்து இரவு முழுவதும் தங்கி மறுநாள் காலையில் மலையிலிருந்து இறங்கி விடுவது ஒரு வழக்கமாகவே இருந்துட்டு வருது. அப்படி மலையேறுபவர்கள் தங்களுக்கு தேவையான உணவு, நீர் போன்றவற்றை எடுத்து செல்வது ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மலைப்பாதையில் வழி துணையாக
நாய்களும் வருது என்பது ஒரு சிறப்பான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாய்கள் இந்த மலையில் வாழும் சித்தர்களை என்றும் கூறப்பட்டிருக்கு. இந்த மலையில் கோவிலை அடையும் வழியில் ஒரு சிறிய கோட்டையும் காணப்படுது. கோட்டையின் வாயிலாக பாழடைந்த கல் மண்டபம் ஒன்றும் காணப்படுது. இந்த மண்டபத்தோட பாதி மண்டபம் என அழைக்கப்படுது. நன்னன் என்ற குறுநில மன்னன் கட்டியது என்றும் சுமார் 5 அடி அகலத்தில் கட்டப்பட்ட கோட்டை சுவர்கள் இன்றும் நல்ல நிலையில தான் காணப்படுது. இதே போன்று இந்த பர்வதமலைக்கு நவிரமலை என்று தற்போது பெயர் வழங்கப்பட்டிருக்கு. இந்த இடம் மூங்கில் செழித்து வளரும் பகுதின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. இது சித்தர்களுக்கு பெயர் பெற்ற மலையாகவும் இந்த மலை 2855 அடி உயரம் கொண்டதாகவுமே இருக்கு. இந்த மலை ஜவ்வாது மலையின் ஒரு கிளை மலையாக தான் காணப்பட்டு வருது. இதனோட மொத்த பரப்பளவும் 22 சதுர கிலோமீட்டர்னு கூட சொல்லலாம். ஆண்டுதோறும் இந்த கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்றாங்க. இங்கு நிறைய மர்மங்களும் நிறைந்திருப்பதாகவே சொல்லப்படுது. இந்த மலையின் கீழ் ஆதிவாசிகள் வாழ்வதாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது குறித்து உண்மை எதுவும் நமக்கு சரியாக கிடைக்கவில்லைன்னு கூட சொல்லலாம். இந்த மலையில் 3 குண்டுகள் காணப்படுது. கோவில் அமைந்துள்ள பகுதியே மிகவும் உயரமான பகுதினே கூட சொல்லலாம். இப்படி பர்வதமலையில் செய்யாற்றின் கிளையாறுகளும் பாயுது. இந்த மலையில் சில தூரத்திற்கு படிக்கட்டுகள் நிறைந்திருக்கும். கடப்பாறை நெட்டு வரை வழி சற்று திகழாகத்தான் காணப்படும். இதை கடக்கும் வரை ஆழமான பள்ளத்தாக்காகவே இருக்கும். போவதற்கு ஒரு வழி, திரும்பி வருவதற்கு ஒரு வழி பயன்படுத்தப்படுது. இங்கு ஜவ்வாது மலையில் சுற்றி மூலிகைகள் இருப்பதால் மூலிகை காற்றை சுவாசிக்கவே மக்கள் அதிக அளவில் இங்கே வராங்கன்னே கூட சொல்லலாம். இந்த பாதையில் மலையேறுபவர்களுக்கு நாய்கள் வழித்துணையாகவே வருது. இந்த நாய்கள் தான் மலையில் வாழும் சித்தர்களோட அம்சம் என்று ஒரு ஐதீகமே இருக்கு. இந்த கோவிலை சுற்றி ஒரு பழங்காலத்து கோட்டையுமே இருக்கு. இது நன்னன் என்ற குறுநிழல் மன்னன் கட்டியது அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த கோவிலோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள இந்த மலையில்தான் ஈஸ்வரன் இமயத்திலிருந்து தென்பகுதியான தமிழகத்திற்கு வந்தபோது முதன் முதலாக காலடி வைத்த மலைன்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. இந்த பர்வதமலையில் தீபமேற்றி ஒரு நாள் அபிஷேகம் செய்தால் 365 நாட்கள் பூஜை செய்த பலன் கிடைக்குன்னு கூட சொல்லலாம். ஆஞ்சநேயர் இமயத்திலிருந்து சஞ்சீவி மலையை தூக்கி வரும்போது விழுந்த ஒரு துளிதான் இந்த மலை என்று கூட கூறுகிறாங்க. இந்த மலை மொத்தம் 7 சடைப்பிரிவுகளை கொண்டிருக்கு. 3000 அடி உயரமுள்ள செங்குத்தான கடற்பாறைப்படி, தண்டவாளப்படி, ஏணிப்படி, ஆகாயப்படிகளை கொண்ட அதிசய மலையான இது எப்போதும் மூலிகை காற்று வீசி தீராத நோயின் தீர்க்கு என்பது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருக்கு. இம்மலையில் 100 கணக்கான குகைகளில் சித்தர்கள் இன்னுமே வாழ்ந்து வராங்கன்னு வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தலத்தில் உள்ள சிவனின் கருவறையிலிருந்து கோவிலை சுற்றி நறுமண மலர்களின் வாசனையும் நுகரலாம். அம்மன் அழகு வேறெங்கும் காண முடியாத பேரழகாதான் காட்சி தராங்க. இரவு அம்மன் கன்னத்தில் ஜோதி ஒளியை காணலாம். அம்மன் கருவறையிலிருந்து பின்னோக்கி செல்ல அம்மன் உயரமாக காட்சி தந்து நேரில் வருவது போல் இருக்கும். மலை உச்சியில் ராசத திரிசூலமும் காணப்படுது. தலைக்கு மேலே மேகம் தவழ்ந்து போவதையும் காணலாம். இது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் கழுகாக திகழும் திருக்கழு குண்டம் போல் இங்கு 3 கழுகுகள் இந்த மலையை சுற்றிய வண்ணமும் இருக்கிறதையும் பார்க்கலாம். பௌர்ணமி பூஜை இங்கு சிறப்பாக நடக்கும். இத்தலத்திற்கு தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வருவது ஒரு வழக்கமாகவே இருக்கு. அப்படி மனித உடலில் 6 ஆதாரங்களை கடந்து குண்டலினி சக்தி உச்சியில் உள்ள சதாசிவத்துடன் சேருதனே கூட சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல நாமும் கடலாடி, மெத்தகமலை, குமரி நெட்டு மலை, கடப்பாறை மலை, கணக்கச்சி ஓடைமலை, புற்றுமலை கோவிலுள்ள மலை ஆகிய 6 மலைகளையும் கடந்து இங்குள்ள சிவசக்தியினை தரிசித்தால் ஞானம் பெறலாம் அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருது. 48 பௌர்ணமி அமாவாசை தொடர்ந்து இந்த மலையில் உள்ள சிவபார்வதியை தரிசித்தால் கைலாயத்தை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது தல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயமாகவே இருக்கு. சகல நோயும் தீர்க்கும் பாதாள சுனை தீர்த்தமும் இங்கு காணப்படுது. 26 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள இந்த மலையை பௌர்ணமி தினத்தில் ஒரு முறை கிரிவலம் வந்தால் கைலாயத்தையே சுற்றி வந்த பலன் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகமாகவே இருந்துட்டு வருது. கன்னியாகுமரி போன்று இங்கும் சூரிய உதயம் அஸ்தமனம் காண கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கும். அமாவாசையிலும் கூட மலையின் கீழ்ப்பகுதி முதல் உச்சி வரை இரவில் இறைவனுடைய ஒளி வழிகாட்டுவது இங்கு மட்டும்தான். இத்தலத்தில் உள்ள சிவனின் கருவறையிலிருந்து கோவிலை சுற்றி நறுமண மலர்களின் வாசனையில் நுகரலாம். இந்த மலை பர்வதகிரி என்றும் தென் கைலாயம் என்றும் அழைக்கப்படுது.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஓம் நம சிவாய என்ற கோஷங்கள் மலையில் எதிரொலித்தவாறு ஐம்புலன்களையும் ஒருங்கிணைந்து மலையை நோக்கி நம்ம பயணிக்க வைக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். படிகளில் நடக்கும்போது ஏற்படும் சிரமம், நாம் இறைவனை தரிசிக்கப் போகிறோம் என்ற நினைவு வந்ததும் பஞ்சாய் பறந்துவிடணும் பக்தர்களால் சொல்லப்படுற ஒரு விஷயமாகவே இருக்கு. இங்கே விசேஷம் என்னவென்றால், நமது கைகளால் நாமே இறைவனுக்கு அபிஷேக அலங்காரம் ஆராதனையும் செய்யலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பர்வதமலை சிவன் கோவிலோட சில சிறப்பான மற்றும் மர்மமான தகவல்களை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி.